வணக்கம் நண்பர்களே, தீபாவளி 2020 இதை நாம் கொண்டாட இருக்கும் இந்த வேளையில், 30 வருடங்களுக்கு முன்னர் நாம் தீபாவளியை எவ்வாறு ஆனந்தமாக கொண்டாடினோம் என்பதை ஒரு சிலர் அவர்களின் எண்ணங்களை பகிர்ந்து இந்த வீடியோவில் தொகுத்து வழங்கியிருக்கிறோம். உங்கள் எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அதற்கு முன்னதாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வருஷங்களுக்கு முன்னாடி தீபாவளி எப்படி இருந்தது, தீபாவளி எப்படியெல்லாம் கொண்டாடணும், அதெல்லாம் நினச்சி பார்த்தாலே ஒரு சின்ன மகிழ்ச்சி வந்து தான் போகுது. ஆனால் இப்போ இருக்க தீபாவளி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க டிவி முன்னாடியும் புது படங்கள் பார்க்குறதும் அப்படி தான் போயிட்டுருக்கு. மிளகா பொடாசு வெடியை வச்சு, அதாவது அந்த பாக்கெட்டை வச்சு ஒன்று ஒன்றா திரி கிள்ளி நம்ம விளையாடுன அந்த காலம் கண்டிப்பாக என் நினைவில் இருக்குது. நம்ம விளையாடி அதில் வெடிக்காத பட்டாசுகளெல்லாம் பொறுக்கி அதை கொண்டு வந்து புது பட்டாசு போல நம்ம மாற்றி அதை வெடித்து அந்த விளையாடணும் இல்லையா, அதெல்லாம் கூட என் ஞாபகத்துலேயும் இருக்குது. வெடி மருந்து கையோடு நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பிடும்போது அம்மா கிட்ட அடி வாங்கினது கூட என்னுடைய ஞாபகத்துலேயும் இருக்குது. நண்பா மருந்து வாங்கிட்டு வருவாங்க எங்கள் அப்பா, வர வரைக்கும் நாங்கள் தெருமனையில் காத்துக்கிட்டு இருப்போம், அப்படி இல்லைனா வீட்டு வாசல்லையே காத்துட்ருப்போம். அதுவும் என் ஞாபகத்தில் இருக்குது தோழி. அப்புறம் பார்த்தீங்கன்னா, பட்டாசு கையில் வச்சு விளையாடக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நாம் என்ன பண்ணுவோம், அதையெல்லாம் மதிக்காமல் கையில் வச்சு விளையாடுவோம். அதையும் ஞாபகத்தில் இருக்குது தோழி. லக்ஷ்மி வெடியில் மிளகா பட்டாசு சொருவி விளையாடின ஒரு காலம் இருக்குது. அந்த காலம்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அருமையாக இருந்தது. தீபாவளி அன்னைக்கு மழை வந்துடுச்சுன்னா நாம் அதை கூட பொருட்படுத்தாமல் வெளியில் போய், அப்படி இல்லைன்னா மாடியில் போய் பட்டாசு வெடித்து விளையாடியிருக்கோம். அது கூட எல்லோருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சகதிக்குள் பட்டாசுகளை சொருகி வைத்து அதை விளையாடிய விதம் அதுவும் ஞாபகம் இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, மொட்டை மாடியில் நின்று கொண்டு அடுத்தவர் விடும் வான வேடிக்கைகளை பார்த்து மகிழ்ந்து கை தட்டி ரசித்ததும் உண்டு. பட்டி கொடுத்த காசை சேர்த்து வச்சு அதில் பட்டாசு வாங்கி மகிழ்ந்த அந்த நாட்களும் நினைவில் இருக்கிறது. அதுக்கப்புறம் அம்மா சுட்டு கொடுக்கின்ற அந்த தின்பண்டங்களை அம்மாவுக்கே தெரியாமல், அதாவது திருடி தின்பதில் ஒரு இன்பம் வரும் பாருங்க, அந்த இன்பமும் மறக்க முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தீபாவளி முடிஞ்சு மறுநாள் பள்ளிக்கு செல்லும்போது புத்தாடைகளை அணிந்து, இது என்னுடைய அப்பா வாங்கி கொடுத்தது, என்னுடைய அம்மா வாங்கி கொடுத்தது, இது என்னுடைய செலெக்ஷன் அப்படின்னு சொல்லி பந்தா காட்டுவோம் பார்த்தீங்களா, இதுவும் நினைவில் இருக்கிறது. இன்னொன்று முக்கியமான விஷயம், பாம்பு மாத்திரைகளை நம்ம அடிக்கடக்காக வச்சு அதை வந்து சுருள் போல் இன்னொரு டிசைன், அதாவது ஆர்ட், அதையும் நம்ம செஞ்சுருக்கோம். அதுவும் ஞாபகம் இருக்குது. இதெல்லாம் எப்போ விளையாடுக்கும் பார்த்தீங்கன்னா, 80 மற்றும் 90களில், அதாவது 80ஆம் வருடத்திலும் 1990ஆம் வருடத்திலும் உள்ள அனைத்து நண்பர்களும் இது மாதிரியான நினைவுகளை பகிர்ந்து கொள்ள எங்கள் சேனலில் தயவு செஞ்சு தொடர்ந்து பாருங்கள். வீடியோ கூட நிறைவு பகுதிக்கு நாம் வந்துட்டோங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, 1980 மற்றும் 1990களில் பிறந்த நண்பர்கள் தீபாவளியை எப்படியெல்லாம் கொண்டாடியிருப்பாங்க, அதில் நாங்களும் இருக்கோம். எங்களுடைய அனுபவங்கள் நாங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கோம். நீங்களும் உங்களுடைய அனுபவங்களை இல்லை அந்த ஆனந்த நிகழ்வுகளை எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். தேங்க்யூ.